ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார், இந்த சுயன்பம் பண்ணுறதா உறுப்பு சின்னதாக இருக்குது சார். ஹலோ, உங்கள் வயசு என்னங்க? 40 வயசு சார். சரிங்க. குண்டாய் வெயிட் அதிகமாகிட்டீங்களா இப்போது? இல்லை, ஒல்லே தான் போடுது. சுயன்பம் பண்ணதுனால தான் உறுப்பு சின்னதாகன்னு தெளிவாக இருக்கீங்க. யார் சொன்னது உங்களுக்கு அப்படி? சித்த மருத்துவருங்களோ இல்லை அந்த இது விளம்பரம் பண்ணுறாங்களோ சார், சித்த மருத்துவர். போலி மருத்துவர்கள் விஷயங்களை பார்க்காதீங்க. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி என்ன சொல்லுது, அதைத்தான் நம்ம கேட்கணும். போலி மருத்துவர்கள் பேசுகிறத கேட்கக்கூடாது. பயம் வந்துருச்சு சார், பயம் வந்துருச்சு, எனக்கு பயமாக இருக்குது சார். உங்களை மிரட்டுறது தான் அவங்க நோக்கமே. இங்கே பயந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. சுயன்பம் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? இன்னும் இல்லை சார், இப்போ ஆக போகுது சார, பார்த்துருக்கேன் சார். இன்னுமா இப்போ 40 வயசுலேயே குழந்தை பெண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆ, பார்த்துருக்கேன் சார. ஒன்றும் செட் ஆகும் சார், உறுப்பு வேறு சின்னதாக இருக்குது சார், அது வேறு பயமாக இருக்குது சார். சரிங்க, பார்த்து பெருசு பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவரை பாருங்கள், செக் பண்ணி அவங்க பார்க்கட்டும். நல்லா இருக்குது அப்படின்னாருன்னா கவலைப்படாதீங்க. இல்லை சின்னதாக இருக்குது அப்படின்னீங்கன்னா பெருசாக்குறதுக்கு ஏராளமான முறைகள் இருக்குது, அறுவை சிகிச்சைகள் இருக்குது, மருந்துகள் மாத்திரைகள் இருக்குது, டெஸ்ட்டுகள் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. பொதுவாக சுய இன்பத்தினால இந்த மாதிரி ஆகாது, அதை தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் முதல். நம்பர் 1, அந்த மாதிரி யாராவது சொன்னால் அவங்க போலி மருத்துவர்கள், அவங்க ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்க உங்களைன்னு அர்த்தம். இன்னும் கூட படித்தவர்கள் மத்தியில் கூட ஒரு கிராஜுவேட்டாக இருக்கிறோம், பிஎஸ்சி படிச்சுருக்கோம், இல்லை எம்எஸ்சி படிச்சுருக்கோன்னா அந்த படிப்புக்கு தகுதியாக மற்ற துறைகளில் ஒரு நிபுணத்துவம், ஓரளவுக்கான அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒரு கிராஜுவேட்டாக இருக்கோம், ஒருத்தன் வந்து நான் வந்து ஏதாவது பித்தளையை தங்கமாக்குறேன், பணத்தை டபுள் ஆக்குறேன், நான் 25% வட்டி கொடுக்குறேன் அப்படி ஏதாவது சொன்னால் அதை நம்புறது ஈஸியாக நம்பி ஏமாறுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதுதான் ஆச்சரியமான விஷயம். ஒரு வயது நமக்கு இருக்கும்போது அந்த ஒரு கிராஜுவேட்டெல்லாம் படிக்கும்போது நம்ம உடலை பற்றிய ஒரு ஆரோக்கியமான நல்ல புத்தகங்களை வாங்கி படிக்கலாம். இப்போ இன்டர்நெட்டெல்லாம் இருக்குது, இப்போ செல்ஃபோன் இருக்கிறதுனால எதுவுமே தேவையில்லை. நல்ல மருத்துவர்கள், தகுதி வாய்ந்தவர்கள் எழுதிய புத்தகங்கள் நெட்டில் கிடைக்கிது, அல்லது நேராக வாங்கி படிக்கலாம். அவங்க எழுதின ஆர்டிக்கிள் இன்டர்நெட்டில் கிடைக்குது. ஆனால் என்ன, இன்னும் கூட போலி மருத்துவர்களை அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்பக்கூடிய கூட்டம் இன்னும் ரொம்ப பெரிய கூட்டமாக இருக்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம எப்படி தவறான நம்பிக்கைகள் நம்மளை வழி நடத்துதுன்றதை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம ரெண்டு விஷயங்களை மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போலீஸும் சொல்லுது, நாங்கள் மருத்துவர்களும் சொல்கிறோம். போலீஸ் வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்கஹால் சாப்பிட்டு வண்டி ஓட்டாதீங்க, அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம், பெரிய அளவுக்கு செக் பண்ணி விபத்துக்களை தடுக்கிறாங்க. ஆனால் மருத்துவர்கள் நாங்கள் சொல்கிறோம், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டூ செக்ஸ், செக்ஸ் அண்ட் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இதை செக் பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்கு வழிகள் இல்லை மருத்துவர்களுக்கு. இதுதான் இதில் இருக்க சிக்கல்.